ஹாய் குக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே செம மஜாவாக இருக்கு, நீங்களும் அங்கே செம மஜாவாக இருப்பீங்க நம்பிக்கையில் இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இரினா த வேம்பயர் காஸ்மோனாட் அப்படின்ற அனிமி சீரிஸுடைய பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நம்பிக்கை தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம் கைஸ். ஸோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட ஹீரோயின் ஹைட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறா அப்படின்னு நம்மளோட ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கோம். பிளான் தான் என்ன, எதுக்காக ஹீரோயினை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்கன்னே தெரியல. இந்த சமயத்துல ஒருத்தி வரா, அவ வந்து ஒரு பிரஸ் செக்ரட்டரிங்க, அவளை நான் செக்ரட்டரினே சொல்றேன். அவ என்ன பண்றான்னா, இந்த பெரிய ஆள் இருக்காருல, அவர் ஒரு ஜாம உட்கார்ந்து சாப்பிட்டுகிட்டு இருக்காரு. அந்த ஜாம புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் பேசுறா. சோ அந்த கேண்டிடேட் அந்த N44 ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவ யாரு அப்படின்றது ரொம்பவே மர்மமா இருக்குல்ல, ஆனா இவ ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டர் கைஸ். சோ இந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ ஒரு ஆஃப் டியூட்டில இருக்கிறப்போ, பார்ப்பா உனக்கு இப்ப பிரேக் ஆகுது கொடுத்துருக்காங்க, இது நல்லா இருக்கும், அந்த கிரீப்பியான பொண்ணுகிட்ட இருந்து உனக்கு விடுதலையா அப்படின்றாங்க. நம்மளோட ஹீரோ அவ அந்த மாதிரிலாம் இல்ல, அவ ரொம்பவே நல்லவ, அவ உங்களை மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு அவ செமையா கீப் அப் பண்ற, அதுவும் இவ்வளவு சின்ன டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்க இன்னொரு பொண்ணு என்ன பண்ணனா, ஹே இங்க பாரு, அவளும் நாங்களும் ஒண்ணு கிடையாது, அவ ஒரு வேம்பயர், அவ வெறும் டெஸ்ட் சப்ஜெக்ட், அவளுடைய வேலை முடிஞ்சோடனே அவளை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி கேவலமான குப்பைங்களோட என்ன கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. சோ இந்த பொண்ணை பார்த்தாலே வாயிலே குத்தணும் போல இருக்கும், ஏன்னா ரொம்பவே நெக்கலா பேசுவாங்க. சோ அந்த சமயத்துல இன்னொரு பையனும் என்ன பண்றான், இங்க பாரு அவ ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி நக்கலாவே பேசிட்டு போறான். நீ இப்போ கேண்டிடேட்டோட போஸ்டிங்ல இருந்து போனது எங்களை நிறைய பேருக்கு சந்தோஷம், ரீசன் என்னன்னா மாதிரி ஒரு கேண்டிடேட் இருந்தா கண்டிப்பா நாங்க ஸ்பேஸ்ல பறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ அதனாலதான் நீ இந்த இடத்த விட்டு போனதுல நாங்க நிறைய பேர் சந்தோஷப்படுறோம், இன்க்ளூடிங் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடும். இந்த இடத்துல வழக்கம் போல நம்மளோட ஹீரோயின் அவளுடைய டெஸ்டிங் எல்லாம் நம்மளுடைய ஆனியா கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காள். சோ பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளோட ஆனியா என்ன சொல்றனா, என்னோட பேரு என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூட நீ கேட்கலாம், நானும் உன்னோட கண்டுபிடிச்சிட்டான். நம்மளோட ஹீரோயினை டைரக்டா கூட்டு போய் இந்த பிளைட்ல உட்கார அப்படின்னு சொல்லி கூட்டினு போயிட்டு பிளைட்ட வானத்துல பறக்க விடுறான். நம்மளோட ஹீரோயின் அழகா அந்த மூணை ரசிச்சு பாத்துட்டு இருக்கா, வாவ் இந்த மூணு எவ்வளவு அழகா இருக்கு, இதுக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ என்ஜாய் பண்றான். ஏன்னா நம்மளோட ஹீரோ மேகத்தை தாண்டி அந்த பிளைட்ட கொண்டு போயிருக்கான், அவ கண்ணுக்கு அந்த மூணு மட்டும் தெரியணும்னு சொல்லிட்டு. சோ அப்படியே பாக்குறான், ஹே இந்த இடத்துல தானே உங்களுடைய ஹோம்லேண்ட் இருக்கு, நம்ம அங்க போவோமான்னு கேக்குறான். ஆனா நம்மளோட ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டைம் ஆயிடுச்சு, சூரியன் வரத்துக்குள்ள ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினே சொல்லவும் நம்மளோட ஹீரோவும் அங்க கூட்டு போயிடுறாங்க. வாவ் ரொம்பவே தேங்க்ஸ், நீ என்ன காப்பாத்திட அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ கிட்ட நம்மளோட ஹீரோயின் சொல்லிட்டு அப்படியே டைரக்டா நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல, ஏகப்பட்ட பிளட்டோட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க கொஞ்சம் பேருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ இவ்வளவு மெடிசன்ஸ் எடுத்துட்டு போறீங்க, அங்க கொஞ்சம் பேருக்கு அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு நியூஸ் வருது, என்னன்னா ஒரு பெரிய பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளேன் கிராஷ்ல 500 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் அது பிளேன் கிராஷா இல்ல ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருச்சு, அதுல 500 மேல மக்கள் இறந்துட்டாங்க. சோ அதை கவர் பண்றதுக்காக தான் ஒரு பிளைன் வந்து அந்த இடத்துல விழுந்துருச்சு, அதனாலதான் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேஸ்டா அங்க ஒரு பிளைனை போட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த கவர் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட ஹீரோவும் இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நம்மளோட ஹீரோயினுக்கு சோடாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சரி ஓகே இப்ப நீ ஹைட்ட பத்தி இருந்த பயத்தை விட்டுட்ட, இப்ப நீ ஏர்பிளைன்ல இருந்து கீழே குதிக்க போற, என் கூட குதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா மேல இருந்து பேராசூட்ல கீழே விழுறாங்க. இப்படி லேண்ட் பண்ணும் அப்படின்ற வரைக்கும் நம்மளோட ஹீரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ நம்மளோட ஹீரோ இதெல்லாம் முடிச்சிட்டு அந்த பூண்டு மாலை டாக்டர் கிட்ட அகைன் அடுத்த ட்ரைனிங்க்கு கூட்டு போறான். அப்பதான் அங்க இருக்க அந்த பூண்டு மாலை டாக்டரோட அசிஸ்டன்ட் சொல்றான், டேய் இங்க பாரு ஹீரோ பைலே, இந்த மாதிரி இந்த பொண்ணோட ரொம்ப அட்டாச்சா இருக்காது, அவ ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் தான், கண்டிப்பா அவளை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, இப்ப இருக்கிறத விட அப்போ உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்டா, சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்பா இதெல்லாம் நீ இப்பவே சொல்ற, ஏன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த டாக்டர் கண்டிப்பா தொத்திட்டுருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்றான்.
சொல்றாங்க. சோ நம்மளோட ஹீரோயினும் அந்த இடத்துல அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் குளிக்கும் போது நிறைய விஷயத்த நினைச்சு பயப்படுறா. என்னன்னா இவளை எப்படி அவங்களோட இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க, வேம்பயர்ஸ் எல்லாருமே இவளை இந்த ஆர்மிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளை எவ்வளவு கொடூரமா எல்லா டாக்டர்ஸும் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டே குளிக்கிறாங்க. சோ நான் என்னதான் இதெல்லாம் நடந்தாலும் நான் கண்டிப்பா ஒரு காஸ்மோனட் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கையோடவும் அவ இருக்கிறா. இதே சமயத்துல நம்மளோட ஹீரோவை கூப்பிட்டு அவங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம், ஏ இங்க பாருப்பா உனக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கறேன், என்ன நியூஸ் தல, உன்னுடைய கேண்டிடேட் இருக்கல, உன்னுடைய ஸ்டூடெண்ட், அவ என்னைக்கு லான்ச் ஆகணும்னு நாங்க டேட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்மளோட ஹீரோ, அவளுக்கு இன்னும் வானத்துல இருந்து பறக்க தெரியாது, சரியா அவளுக்கு வர தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தின கவலை எல்லாம் இல்ல, அவ சீக்கிரமா ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல இன்னொரு ஹையர் அபிஷியல் நம்மளோட ஹீரோவை செலக்ட் பண்ணார்ல, அவரு ஒரு பெரிய சூப்பரான வானத்துல இருந்து பறந்து கீழே விழுறதுக்காக ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்னு பண்ணிருக்காங்க. அந்த கேப்சூல் முடிஞ்ச அளவுக்கு தரமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல அவருக்கு நெஞ்சு வலியும் வர மாதிரி இருக்குங்க, அவருக்கு ஏதோ டிசீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவரு இந்த ராக்கெட்டை கரெக்டா லான்ச் பண்ணணும், இந்த உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாரு. அது ஒண்டி நல்லா தெரியுது. சோ இந்த சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஸ்பேஸ் சூட்டும் வந்துருச்சு. நம்மளோட ஹீரோ என்ன சொல்றான், ஹே இங்க பாத்துக்கோமா, நீ இந்த ஸ்பேஸ் சூட்டோட வரும்போது இதோடவே பேராசூட்டையும் ஓபன் பண்ணணும் அப்படின்றாங்க. எதுக்கு இந்த ஸ்பேஸ் சூட் அப்படின்னு கேக்குறப்போ, முக்கியமா எனக்கு இந்த கலரே பிடிக்கலன்னு சொல்றா, ஆனா இந்த கலர் தான் நீ எங்க இருந்தாலும் உன்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஹீரோ, இது ரொம்ப ஹெவியாவும் இருக்கு ரொம்பவும் ஹார்ட்டாவும் இருக்கு, இதெல்லாம் எப்படி போட்டுக்கிட்டு சுத்துறது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா வேற வழி இல்லையே, ஸ்பேஸ்னா இதெல்லாம் போட்டு தானே ஆகணும். சோ நம்மளோட ஹீரோ அதெல்லாம் பண்ணிட்டு அவ வெளியே வந்து பாக்கும்போது அவளை ஒரு மாதிரி கில்மாவா பாத்துறான். டேய் இந்த மாதிரிலாம் நான் பாக்காதரா, நீ ஏன்டா இப்படியே இருக்கிற, நீ வந்து எனக்கு இன்சார்ஜ் தான், அதுக்காக என்ன இப்படி பாக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, ஒழுங்கா ஓடிப்போ அப்படின்னு சொல்றா. நம்மளோட ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் அந்த வாயாடி பொண்ணு ஒருத்தி இருக்கால, அவ வந்துட்டு நம்மளோட ஹீரோவை பாத்துட்டு, என்னது அந்த பொண்ணு இங்கதான் இருக்காளா, அவளை சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் நம்மளோட ஹீரோ, ஏய் அவளை அப்பெல்லாம் பேசாத, அவளும் ஒரு பர்சன்ரா, அப்போ என்னது அவ ஒரு பர்சனா, அவ வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், அவளை எல்லாம் கேவலமா கொல்லுவாங்க பாரு அப்படின்றா. அப்பதான் நம்மளோட ஹீரோயின் வந்து, ஹே உனக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட முகத்துக்கு நேரா வந்து பேசு, சும்மா பின்னாடி போய் பேசாத அப்படின்றாங்க. ஹே நீ என்னதான் லான்ச்சே ஆனாலும் நான் உன்னை பத்தி என்னைக்குமே அக்னாலஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஹே இங்க பாருமா, நீ என்னதான் போனாலும் எனக்கு அப்புறம் தான் ஸ்பேஸுக்கே போற அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோயினும் கலாச்சி விட்டு போயிடறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் கிட்ட, இவ அப்படிதான் பேசுவா, நாய் நிறைய குலைக்கும் ஆனா அது அந்த அளவுக்கு கடிக்காது, அது மாதிரிதான் அவ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவும் கலாச்சி விட்டுறாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன பனிகாலம், அதனால நம்மளோட ஹீரோயினை வெளியெல்லாம் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவும் பிளான் பண்றான். அவளுக்கு நிறைய ட்ரைனிங்ஸும் கொடுக்குறான் சேம் டைம். சோ அதனால நம்மளோட ஹீரோயின் நிறைய விஷயத்துல ப்ராக்ரஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ என்ன பண்ணனா, அவளை ஒரு பாருக்கு கூட்டு போறான். நம்மளோட ஹீரோயின் கிட்டயும் சொல்றான், ஏய் நீ இது வரைக்கும் பாருக்குலாம் போனது இல்லன்ட்டு. அப்பதான் நம்மளோட ஹீரோயின் சொல்றான், இங்க பாரு நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, நான் சும்மா அதுல 21 போட்டேன், ஆனா எனக்கு 21 எல்லாம் அவளை அப்படின்னு சொல்றா. ஓ அதனால தான் நீ பாக்க ரொம்ப எங்கா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அந்த பாருக்கும் கூட்டு போறான். அங்க போயிட்டு நம்மளோட ஹீரோயினுக்கு சோடாவும் வாங்கி தரான். சோ சோடாவை குடிச்ச ஹீரோயின், நீங்க எப்படி இந்த ரெட் கலர்ல இருக்கிறத குடிக்கிறீங்க, அதுல என்ன இருக்குன்றான். அப்பதான் நம்மளோட ஹீரோ அந்த சரக்குல என்னென்ன பிளேவர் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். கொஞ்சோண்டு குடிச்சு பாரு, இன்னொன்னு நம்மளுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் 16 வயசுல இருக்கவங்களே சரக்கு அடிக்கலாம், லைட்டா ட்ரை பண்ணுன்னு சொல்றான். உடனே இவ்வளவு என்ன பண்றான், ஒரே ஒரு சிப்பு தான் அடிக்கிறா, அடிச்ச உடனே போதை ஆயிடுறாங்க. ஏய் லெஃப்ட் இங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவை நேம் இட்டு கூப்பிடுறாங்க. என்ன இன்னைக்கு என்ன பேரிட்டு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ திரும்பி பக்கத்துக்குள்ளேயே ஆளு கீழே மட்டை. உடனே ஏமா எந்திரிமா எந்திரிமா என்னமா பண்ற அப்படின்னு உடனே, இங்க பாரு நான் ஒன்னும் போதையிலலாம் இல்ல, நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் வானத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் நிலாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், சும்மா கேட்கறேன், ஒரு கியூரியாசிட்டி தான் அப்படின்ட்டு கேட்கறா. இல்லப்பா இந்த மாதிரி நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஹீரோப்ளைன் வானத்தை நோக்கி பறந்தது, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். டக்குன்னு பார்த்தாங்க நட்டாலியா வந்துடுறாங்க, நட்டாலியா வேற யாரும் இல்ல, அந்த இடத்துல கேண்டீன்ல இருக்க ஒரு பொண்ணா இருப்பாள் அவதான். அப்பதான் சொல்றான், நான் கேண்டீன் பொண்ணு அங்கேதான் இருக்கணும்னு இல்ல, நான் எங்க வேணாலும் போகலாம், நானும் அப்பப்ப பாருக்கெல்லாம் வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்றா. சோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் பேசுறான். அப்பதான் நட்டாலியாவும் ஒரு விதமான ஏஜென்ட் அப்படின்றது நம்மளோட ஹீரோவுக்கு தெரிய வருதுங்க. சோ நம்மளோட ஹீரோ அங்க இருந்து நம்மளோட ஹீரோயின் ட்ரைனிங் பண்றதுக்காக கியர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரைனிங் கியருக்கு பதிலா அவளை ஸ்கேட்டிங் கியர் வாங்கி கொடுக்கறான். சோ என்ன பண்றனா, ஒரு பெரிய ஆத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த ஆறு ஃபுல்லா உறைஞ்சு போயிருக்கும்ல, அதுல இவளுக்கு ஸ்கேட்டிங் ஒரு விஷயம் தெரியும், முன்னோர்கள் எனக்கு
இதை கொடுத்தாங்க, இதை எப்படியாவது எடுத்துட்டு போய் நான் மூன்ல சேர்த்துடுவேன், இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் அவளோட விஷயத்தை பத்தி பேசுறா. சோ அதுக்கப்புறம் என்னங்க, அந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாருமே கிளம்பி ரிட்டர்ன் போறாங்க. இவங்களுக்கு அடுத்த ஒரு ட்ரைனிங் செட் இருக்கு. சோ அந்த ட்ரைனிங்க்கு இவங்க போகணுங்க. ரொம்பவே பாவம். இந்த ட்ரைனிங் என்ன தெரியுமா, இவ ஹியூமன் கிட்ட இருந்து ஐசோலேட் ஆகணும். அதுக்காக தான் நம்மளோட ஹீரோ நம்மளோட ஹீரோயினுக்கு இவ்வளவு ட்ரீட் எல்லாம் வச்சு அவளை இவ்வளவு ஹாப்பியா பாத்துட்டு இருந்திருக்கா. இவ 10 நாளைக்கு யாரு கூடயுமே பேசாம தனிமையிலேயே இருக்கணுங்க. அந்த ட்ரைனிங்காக இவ்வளவு கூட்டு வந்து விட்டுடுறான். சோ பாவம்ல ஹீரோயினும், இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங்காக தான் நம்மளோட ஹீரோ இவ்வளவு அவளுக்கு செஞ்சிருக்கான். இருந்தாலுமே நம்மளோட ஹீரோ கெட்டவன் இல்லைங்க. அவன் எப்படியோனாலும் இவ்வளவு ட்ரீட் பண்ணிருக்கலாம், ஆனா ரொம்பவே நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் நம்மளோட ஹீரோயினுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸையும் கொடுத்திருக்கான். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி அந்த லவ் ஸ்டார்ட் ஆகும், இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஜெய் பாகுபலி, பை பை.